வழங்குவோர் பூமை ஸ்வஸ்ட் அண்ட் ப்ரீத், உடன் வழங்குவோர் லெவிஸ் டைன்ஸ்டன் காஃபி மற்றும் வி கேர் ஷாம்பு ஹேர் கலர். ஐஸ்வர்யா, குங்குமம் தாங்கிய குறுநெற்றி குண்டவள், வேலனை வேண்டிய பலவற்றி கண்டவள். அப்பா, அதாவது வழக்கமா வந்து எப்பயாவது மொக்க போடுவேன், சம்டைம்ஸ் நல்ல பஞ்சம் சொல்லுவேன். கவிதை எப்படியா சார் வருது? தானா வருது? இல்ல இன்னொரு டைம் அது ஒரு பாட்டா பாடி காமியே. பாட்டாவா? குங்குமம் தாங்கிய குறுநெற்றி கொண்டவள். இந்த பாட்டு, இதை நீங்க கவிதை எழுதுனீங்க, இது உங்க சொந்த கவிதை? ஆமா, இந்த ஊரே கண்டுபிடிச்சிருப்பாங்க. வாட் இஸ் திஸ் ஐஸ்வர்யா? இந்த பாட்டு தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து தாளாட்டாவே பாடிட்டு இருக்குது. சோ நம்ம அருந்ததீசிகளுடைய இந்த சாங் ரொம்ப ஹிட் அப்படின்னு சொன்னா, இதுல வர ஹீரோயின் அதை விட ஹிட், அதுல வர பேய் அதை விட ரொம்ப ஹிட். இப்ப எதுக்கு இதெல்லாம் பாடி நான் பர்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற டவுட் ஒன்று வந்திருக்குமே. கண்டிப்பா வந்துருச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில அருந்ததீசிகளுடைய ஹீரோயின் தேவானை இருக்காங்க. சோ லெட்ஸ் வெல்கம் தேவானை. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கட்ஸ் இருக்கணுங்க. அதாவது பேரே வந்து ஃப்ரெண்ட் ஆக்குற ஒரு கட்ஸ் வந்து உங்களுக்கு தான் இருக்கு. நிறைய அதுக்கு முன்னாடி எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது. ஓகேவா? What do you mean? அதுதானே இவனுக்கு வேணும். அச்சச்சோ, இது வேற சொல்லிட்டீங்க நீங்க. ஓபனா இவ்வளவு அழகா தமிழ் பேசுறாங்க, இத விட என்ன வேணும்? ஓகே, அப்ப யார்கிட்டயுமே இதுக்கு சொல்லாத ஒரு உண்மை நான் உங்கள்ட்ட சொல்லலாம்னு இருக்கேன். என்ன? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யாருக்கிட்டே சொல்ல மாட்டியா இது மாதிரி? இது நான் சொன்னதே இல்லை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை. ஐஸ்வர்யா, என்னைக்காச்சும் உன்னை பத்தி நான் சொல்லியிருக்கேன். போன வாரம் தானே வந்து ஒரு கெஸ்ட் கிட்ட சொன்னேன். அது வந்து மேல் கெஸ்ட். ஏ, போன மாசம் கிட்ட ரெண்டு பேர் கிட்ட சொன்னியே. வதந்தி, போய் நம்ப வேணாம். பாத்துக்கோங்க. ஒன் ஆர் டிஸ்டன்ஸ் தெரியும்ல, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா வேணும். இதை விட டிஸ்டன்ஸ்னா நீங்க அண்ணா நகர்ல தான் நிக்கணும். ஓகே, அண்ட் அருந்ததி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரியல்ல வியந்து பாக்குறாங்க, சில பேர் பயந்து பாக்குறாங்க. சோ அந்த சீரியல் பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கு அருந்ததி சீரியல்ல ஒர்க் பண்றது? ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னோட தமிழ்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். சோ இதுக்கு முன்னாடி ஐம மலையாளி. சோ இதுக்கு முன்னாடி மலையாளம் ப்ராஜெக்ட் நிறைய பண்ணேன். மலையாளம் அறியுமா? மலையாளி தான். நானும் மலையாளம் அறியும். ஹலோ, நான் அஃபிஷியலாவே மலையாளி. பிச்சு போடுவேன். பிச்சு? அப்படியா? ஒரு காய்கறி கூட உனக்கு அறிய தெரியாது, உனக்கு மலையாளம் அறியுமா? ஓ, பின்ன செவிக்கு சோறு இல்லாப்பம் குறைச்சு வயிற்றுக்கும் ஐயப்பம். யார் பறந்தது தெரியுமோ? யாரு பறஞ்சு? வல்லவன் பறஞ்சது. நீங்க பறங்க. கொஞ்சம் திருக்குறளே நாங்க மலையாளத்துல சொல்லுவோம். கரெக்ட். திஸ் மலையாளம் கேட்டார்னா கொன்றுவாரு. திருக்குறள் மலையாளம் சீரியல் பத்தி சொல்ல வந்தாங்க. கமான் சொல்லுங்க. அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங், பிகாஸ் கோ சீரியல் தானே. ஸோ எல்லாருக்கும் வந்து அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ எனக்கும் கோ சீரியல்னால் அவ்வளோ பிடிக்கும். நானும் சின்ன வயசுல இருந்து கோஸ்ட் மூவிஸ், கோ சீரியல்ஸ் எல்லாமே பார்ப்பேன். ஸோ அதனால கோ சீரியல் பண்ணும்போது ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அப்படி தான் இது ஜாயின் பண்ணது. ஆனால் இது வரைக்கும் லைக் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சீரியலில் கமிட் ஆகும்போது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்கல்ல, மலையாளம்னா நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக தமிழில் அந்த க்வெஸ்சன் மார்க் இருந்திருக்கும்ல, அந்த ஃபீல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆமாம், ரியலி. பிகாஸ் தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன வேணும், எப்படி இருக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் என்ன மாதிரி ஆக்ட், பிகாஸ் எல்லா இண்டஸ்ட்ரியும் டிஃப்ரெண்ட். மலையாளம் டிஃப்ரெண்ட், தமிழ் டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். ஸோ மலையாளத்தில் எனக்கு தெரியும் ஆடியன்ஸுக்கு என்ன வேணும், எப்படி ஆக்ட் பண்ணணும். ஆனால் தமிழில் வரும்போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எல்லா ஃபேமிலி மாதிரி, ஆர்டிஸ்ட் ஆனாலும் டெக்னீஷியன்ஸ் ஆனாலும் எல்லாரும் ஃபேமிலி மாதிரி. இப்போ ஆடியன்ஸ்க்கும் ஐ திங்க் அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் பே இல்லையா? ஸோ பே சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த சீரியலில் ஃபேஸ் பண்ண ஒரு சேலஞ்சுனா எந்த சேலஞ்ச் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் எனக்கு கிடைச்சனா ராப் ஸ்டண்ட். இந்த ராப்ல ஸ்டன் மாதிரி கிணட்டில் விழுற மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன். பிகாஸ் எல்லாருக்குமே சீரியல்ல அஃப்கோர்ஸ் ராப் ஸ்டண்ட் அந்த மாதிரி ஸ்டண்ட்னாலே கொஞ்சம் ரேர், அப்படி வரமாட்டேல. ஸோ ஆஸ் அ கேர்ள், ஆஸ் அ ஹீரோயின் அப்படி ஒரு ராப் ஸ்டண்ட் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் யா ஐ எம் டூயிங் சம்திங் இம்பாசிபிள், அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட், ஸோ அவங்கள பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஐயோ, ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு யாருமே தெரியல, இங்கே யாரு சீனியர் ஆர்டிஸ்ட், யாரு ஓகே ஓகே, எல்லாருமே எப்படி பிஹேவ் பண்ணும் எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ வந்து வி ஆர் லைக் அ ஃபேமிலி.
நிறைய மலையாளிஸும் இருக்கு. ஆமா, ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாலே ஒரு கேரளா ட்ரிப் வந்த மாதிரி இருக்கும். கேரளா ட்ரிப் மாதிரி இல்ல, கொஞ்சம் மலையாளிஸ் இருக்கு, அதனால தமிழ் எல்லாருக்கும் மலையாளம் கூட தெரியும். தமிழ் மலையாளம் ரொம்ப சிமிலர் இல்லையா? ஆமா, அப்கோர்ஸ் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாங்களாம். அண்ட் பை இந்த கோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு பேசும்போது ஜென்ரலா வந்து ஹீரோஸ் தான், ஹீரோ கூட நிறைய காம்பினேஷன் ஸ்டார்ஸ் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேய் கூட, சோ அவங்கள பத்தி சொல்லுங்க, அவங்க கூட நடிக்கும் போது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும்? ஐயோ, ஷீ சோ ஸ்வீட். அந்த பேய் நீங்க சொல்ற மாதிரி பேய் அப்படி அல்ல, பேய் சாஃப்டா ஸ்வீட்டா பேய், அந்த மாதிரி பேய் ரியலா ரியலா ஹியூமனா பேய் இல்ல, இல்ல ரியலா சாஃப்டான கியூட்டான பேய் தான். ஆமா, பொண்ணுன்னு சொல்ல மாட்டீங்க, பொண்ணு பொண்ணு தான், ஸ்வீட்டான பேய். எனக்கு ஒண்ணே பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு தெரியும் உனக்கு எல்லாரையுமே பார்க்கணும் இருக்கு, பேய கூட விட்டு வைக்க மாட்டியா சார் நீ? அப்படி இல்லமா, ரசிக்கும்படி இருந்தா ரசிக்கலாம், தப்பு இல்ல. நீ எல்லாத்தையும் ரசிக்கிறீ, உனக்கு இந்த பேய்னா பயம்லாம் இல்லையா? எனக்குலாம் பயம் இல்ல, பயம் இல்ல. ஆனா நல்ல வேலை நீங்க இன்னைக்கு பேய கூட்டிட்டு வராம வந்தீங்க. சீரியல் எல்லாம் பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். பேய் வரவே தெரியாது, சீரியல் பார்த்து பயப்படுவேன், நேர்ல எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன். பேய் வந்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கா? ஆமா, பேய் அப்படி சாதாரணமாலாம் வராதுமா. பேய் வர்றதுக்கு சில அறிகுறிகள்லாம் இருக்கு. அறிகுறியா? நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லிருக்காரு. என்ன சொல்றாரு? தூரத்துல இருந்து ஒரு நாய் அப்படின்னு கத்தம். ஐயோ, கத்ததையா சார்? அது உன் ஃப்ரெண்டு வேற யாரும், நாய் இல்ல. அதே மாதிரி காத்துல ஜன்னல்லாம் கட 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 கடன்னு ஆடும், அதுல கண்ணாடி எல்லாம் ஐயோ அடிக்குது அடிக்குது, அப்படியே லேசா மல்லிகை பூ வாசம் வர மாதிரி இல்ல? வருது வருது வருது, போச்சு. அப்படியே கண்ணை மூடு, கண்ணை மூடுறதா? அப்படியே 3 2 1 அங்க பா. என்ன வந்திருக்காங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க அருந்ததி, சீரியல்ல அதுவும் பேயா ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பேய் அந்த கேரக்டர். ஸோ ஆப்வியஸ்லி எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும், பிகாஸ் எனக்கே எப்படி பண்ணு என்ன வந்து அவ்வளோ தெரியல. ஸோ நான் வந்து நிறைய மூவிஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து ஓகே ஃபைன் இது பண்ணலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் நானே கிரியேட் பண்ணிட்டு ஐ ஸ்டார்ட் அப் வித் தி ப்ராஜெக்ட். ஒரு 50 சிடி வாங்கி பார்த்துருக்காங்க பேய் படங்கள் எப்படி இருக்கு இருக்கலாம். யா தெய்வனே, நீ எப்படி இதுக்குள்ள வந்த? அந்த மோகினி இந்த அறைய சுத்தி கிடையாது மேபி அதை நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். கூட்டமா போறது கூட்டமா வருது அப்படிதானே? பட் நான் உனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து அப்படியே பேய் மாதிரியே அப்படியே போறது அப்படியே வரது ஹலோ அப்படின்னு பேசுறது என்ன சொல்லிருந்தாங்க?
பியூட்டிஃபுல்லான ஸ்வீட்டான பெயின் சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்லுங்க அவங்கள பத்தி. ஆமாமா, ஐயோ டெஃபினெட்லி, ஐயோ தேங்க்யூ. அண்ட் ஆப்வியஸ்லி ஷீ சச் அ ஸ்வீட் ஹார்ட். நான் போறப்போ வந்து எல்லாருமே புதுசா இருந்தாங்க, ஸோ எப்படி என்னன்னு ஒன்றும் புரியல. அண்ட் ஷீஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட், ஸோ எப்படி என்னன்னு. பட் போன உடனேவே வி காட் லைக் சோ ஈஸிலி மிங்கிள்ட் அப். சடனா ஆமா, வி டோன்ட் ஃபீல் லைக் கமிங் ஃபார் வர்க். எங்களுக்கு வரும்போது அவ்வளோ ஜாலியா இருக்கும், ஸோ நல்லா இருக்கும். ஹாப்பியா வர்க் பண்ணிட்டு. அவங்க வேற ஸ்டேட்டா இருந்தா கூட அவங்களுடைய ஃபேட் தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு எழுதியிருக்குது. ஸோ இங்கதான் நீங்க எங்க ஊர் மாட்டீங்க. ஏய், எனக்கு ஒரு டவுட்டா சார், இப்போ வந்து பெண் பேயா இருக்கிறதுனால நீ வந்து வந்தோடனே பேய கூட பார்க்காம நீ சைட் அடிச்சிட்டு இருக்க. இதே ஒரு ஆண் பேயா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிற? ஆண் பேயா இருந்திருந்தா நீங்க சொல்லுங்களேன், உங்களுக்கு பதிலா ஒரு ஆண் பேய் போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? நீ சைட் அடிச்சிருப்பேன். ஒன்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா சார்? இது சிஸ்டர், நம்ம சிஸ்டர் தானே, அவ்வளவுதான். இல்ல இருந்தாலும் உங்க ஹஸ்பண்டே வந்து அடைய பாக்குறாங்க, சோ அது ஒரு ஆண் பேயா இருந்திருந்தா. ஐயோ அட பாவிங்களா, இந்த கேள்வி உங்களுக்கு எங்க இருந்து சரியா தோணுது? இல்ல உள்ளது வருதா வருதா? ஐஸ்வர்யாவுடைய இந்த ஒரு திறமையான கேள்விக்கு நீங்க அளிக்கும் பதில் என்ன தெரிஞ்சுக்கலாமா? கேள்வி ஒன்ஸ் மோர். அதாவது நான் கேக்குறேன், இது வந்து ஒரு பெண் பேய், இதே ஒரு ஆண் பேயா இருந்து அது உங்க ஹஸ்பண்ட் மேல ஆசைப்பட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேக்குறாங்க. இருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு பேய் இருக்கதா இருந்தா, பேய் வீட்டுல நான் டெய்லி இருக்க கூட நான் தயாரா இருக்கேன். பை தி வே, அபார்ட் ஃப்ரம் தட், இப்ப நம்ம கேம் விளையாட போறோம். என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க கேள்விப்பட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் அப்படியே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் ஆமே, ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் டைலாக் வாங்கி அப்படியே பேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்களா? இஸ் இட் என்ன டாஸ்க்? என்ன ஒரு ஸ்மால் டங் ட்விஸ்டர் வச்சிருக்கோம். புரியுது. பச்சை நெச்சை கொச்சை பழிக்கிழி மொழி, பச்சை கிச்சை கொச்சை பழிக்கிழி மொழி, பச்சை கிச்சை மொச்சை பழிக்குழி நொழி, பச்சை கிச்சை நொச்சை, பச்சை கிச்சை நொச்சை பழிக்கிழி நொழி, பச்சை கிச்சை பச்சை நொச்சை. ஓகே, சம்பவம் சம்பவம் மேனேஜ் பண்ணிட்டேன் பாருங்க, எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன், விட்டுருங்க பிளீஸ், விட்டுருங்களா? ஹலோ, நீ சொன்னதோட அவங்க நல்லதாம சொல்லிருக்காங்க. எனக்கு தெரியும் நீ எப்பயும் அங்கதான் சப்போர்ட் பண்ணுவேன்னு. நேச்சுரலா வருது அறிவில இருந்து குட்டுற மாதிரி. ஓகே, செகண்ட் டைம் ட்விஸ்டர். ஓகே, ஸோ உங்களுக்கான அடுத்த டங் ட்விஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிப்படுக்க பரிமட்டம், கனிப்பழுக்க கீழ்கொத்தும். புரியவே இல்லை எனக்கு ஆக்சுவலா. கரிப்படுக்க பரிமட்டம், கரிப்படுக்க பரிமட்டம், கனிப்பழு வேற ஏதாச்சும் ட்விஸ்ட் மாத்திக்கலாம். கனிப்பழுக்க கிளி கொத்தும் அப்படின்னா, கனி வந்து அதுல மட்டும் எடுத்துக்கலாமா? கனிப்பழுக்க கிளி கொத்தும் செகண்ட்ல எடுத்துக்கலாம். சரி, இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்ல போறீங்க. கரிப்படுக்க பரிமட்டம் கரிப்படுக்க பரிமட்டம், கனிப்பழுக்க கிளிக்கொத்தும். கரிப்படுக்க பரிமட்டம், கனிக்கொத்த கிளிக்கொத்தும். கரிப்படுக்க பரிமட்டம், கனிக்கொத்த கிளிக்கொத்தும். கரிப்படுக்க பரிமட்டம், கனிக்கொத்த கிளிக்கொத்தும். கரிப்படுக்க பரிமட்டம், கனிக்கொத்த கிளிக்கொத்தும். கரிப்படுக்க பரிமட்டம், சரியான போட்டி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சோ உங்களுக்கான தேர்ட் டங் ட்விஸ்டர் என்ன? போதுமே, ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது இது வந்து அசர பத்தி, அதனால கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். பேய் தான் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணும், நீ பேய் டார்ச்சர் பண்ணி ஐஸ்வர்யா. கிரேட். கரடி கருங்கரடி, கரடி பொடனி கரும்பொடனி. கரடி பொடனி கரும்பொடனி. ஆமா, கரடி கருங்கரடி, கரடி பொடனி கரும்பொடனி. வா, ஓகே, அதோட ஒரு பாட்டா படுங்க பார்க்கலாம். கரடி கரடி கரும்பொடனி பரடி. நான் சொல்லல, இது இவனுக்கு தான். என்ன, ஏன் இப்படி உங்களை போட்டு பாடம் படுத்துற? பட் எனிவே, அதை கொடுத்த டாஸ்க் வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, ஓரளவு நல்லா பண்ணிட்டாங்க. பியூட்டிஃபுல், வா. இப்போ நம்ம அடுத்த டாஸ்க் ஆரம்பிக்கும். என்ன டாஸ்க்? யா, நான் அந்த மாதிரி உங்களை கஷ்டம்லாம் படுத்த போகிறது இல்லை. சிம்பிளா டைலாக்ஸ் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன், சினிமாவில் இருக்க டைலாக்ஸ். ஓகே, உங்களுக்கு இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி பேசுனேன்,
பிகில் படத்துல இருந்து சூப்பரான டைலாக். ஓகே அது ஆக்ட் பண்ணுமா? ஆமா அப்படியே அந்த டைலாக் தெரியுமா? எங்களுக்கு ஃபுட்பால்லாம் தெரியாது ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். எங்களுக்கு ஃபுட்பால் எதுவும் தெரியாது ஆனா என்ன எதுவும் மலையாளம் இல்ல எங்களுக்கு ஃபுட்பால்லாம் தெரியாது ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். ப்ராமிட் பண்ணுமா? ப்ராம்ப்டிங் வரையாதுக்கு 3 2 1 ஆக்சன். எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். இது டைரக்ஷன் இது ஆக்சன் புரிஞ்சிட்டியா? இப்போ அடுத்து யாருக்காவது குழந்தை குட்டி சென்டிமெண்ட் கிண்டி மெண்ட் அப்படி இப்படி இருந்தா உடனே ஓடி போயிடும். கொலை கவுண்ட்ல இருக்கேன் கொல்லாம விட மாட்டேன். யாருக்காவது குழந்தை குட்டி யாருக்காவது குழந்தை குட்டி சென்டிமெண்ட் கிண்டி சென்டிமெண்ட் கிண்டி மெண்ட் அப்படி இருந்தா ஓடி போயிடு. அப்படி இருந்தா ஒரு ஹீரோ உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு ஒரு ஹீரோ உங்க முன்னாடி உட்காந்து இருக்காரு எல்லோ கலர் ஷர்ட் போட்டு உங்களுக்கு கர்ல்ஃப்ரெண்ட் இருக்கா? ஆர் யூ கமிட்டட்? எனக்கு நிறைய இருக்காங்க. எஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன தெரிஞ்சு பாருங்க. தேங்க் யூ. எனக்கு இதுக்கு ஒரு கர்ல்ஃப்ரெண்ட் கூட இல்ல. ஏன் இல்ல? ஏனா யாரை பார்த்து எனக்கு காதல் வரல. ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இஸ் இட்? எஸ். ஓகே. உங்க பேர் என்ன? என் பேரே தெரியாம எனக்கு சாரி சாரி. என் பேர் என்ன? பேர் அசார். அசார். எல்லாரையும் மறந்து போச்சு உங்க பேர். அசார். நான் இப்போ உனக்கு ஒரு டாஸ்க் தரேன். அவங்க எவ்வளவு அழகா கியூட்டா ப்ரோபோஸ் பண்ணாங்க. நீ ப்ரோபோஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம அருந்ததிய என்னோட கொலந்தை நெஞ்சில் ஒரு நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கருப்பு பார்த்ததே எனக்கு இது என்ன பார்த்தீங்க? உள்ள இருக்க அந்த மனசை பார்த்துதான் ஐ லவ் யூ. என்னடா காஃபி குடுத்து லவ் யூ சொல்ற? ஐயோ என்ன, யூ டிஸ் மீ ரைட்? இல்ல 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 நோடா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வெச்சிட்டு என்கிட்ட ப்ரோபோஸ் பண்றே? ஓ ஷிட். இல்ல அப்படி இல்ல. நான் எஸ் எஸ் ஐ ஜஸ்ட் ஓகே பண்ணலாம் அந்த நேரத்துல. பட் குட் ஆகல. அது எனக்கு பக்கத்துல ஏ சிஸ்டர் வந்து உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணிருக்கா. பட் ஸ்டில் நீங்க எனக்கு அதேதான் அதேதான் இது பிஹைண்ட் தி ஸ்கிரீன் எப்பவே நடக்கும். இப்போதான் ஆன் ஸ்கிரீன்ல மக்களே பாத்துக்கோங்க. இருமா இரு. இல்ல இல்ல நான் சீரியஸா, நான் வந்து ஆக்சுவலா உன்னதான் லவ் பண்றேன். பட் சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லிக்க, நீங்க லவ் பண்ற பொண்ணோட உங்களை லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா உங்க வாழ்க்கை சந்தோஷமா, அதனால நான் உங்களை லவ் பண்றேன். ஆக மொத்தம் ரெண்டு பேருமே என்னுடைய ரெண்டு கண்கள் மாதிரி. ஓகேவா? யா. சோ உயிரோட இருக்கும் நான் உங்களை லவ் பண்றேன், செத்து போனதுக்கு அப்புறம் பேயா வந்து உங்களை லவ் பண்றேன். ஓகேவா? இது நல்ல பிளானிங்கா இருக்கு. நான் பிளானிங் நல்லா இருக்கு. சோ ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்றீங்கல்ல? ப்ளீஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்டு, ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் ப்ரோபோஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டா கை தட்ட சரியா? ஓகே. சோ இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டாஸ்க் இல்லையே, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருந்தது. அடுத்ததா ஒரு சூப்பரான ஒரு கேம் விளையாட போறோம். சோ அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேற லெவல் ஸ்கில்ஸ் தான் வெளியில வரப்போது. அதாவது ஐஸ்வர்யா இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட ரெண்டு சொத்து மாதிரி இவங்க உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு கொஞ்சம் குத்து வைக்கலாமே அப்படின்னு இருக்கேன். எனக்கு தமிழ்நாட்டு சொத்து மாதிரி தெரியலையே. ஓ சொத்து மாதிரி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க நீ? நோ, அந்த மாதிரி நீங்க பேசக்கூடாது. பை தி வே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பான்டேனியஸா இருக்கீங்க, என்ன கொடுத்தாலும் வந்து அதை வந்து ஈஸியா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுடைய ஷோல நாங்க வந்து பாரம்பரியமா காலங்காலமா விளையாடுற ஒரு கேம், கையில பில்லு வாயில சொல்லு.
அங்கே ஒரு பெல் இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாஸ்க் தருவோம். அதர் இன்னைக்கே நம்ம கொஞ்சம் அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கக்கூடாது. எப்பயுமே வந்து ஒரு டாபிக் சொல்லி வேகமாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இன்னைக்கே நம்ம ஒரு ட்விஸ்ட் வைக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. என்ன ட்விஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சூப்பராக வந்து மலையாளம் தெரியும், ஆனால் தமிழ் தெரியாது. இவங்க செமையாக தமிழ் பேசுகிறாங்க ஆனால் மலையாளம் தெரியாது. நம்ம ஏன் அதை வச்சு ஒரு ட்விஸ்ட் வைக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க? ஸோ ஓகே, அதை வச்சு நாங்கள் ஒரு ட்விஸ்ட் நாங்கள் வைக்க போகிறோம். ஸோ என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலி இந்த கேம் எப்படி விளையாடுவோம்னா ஃப்ரூட்ஸோட பேர் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரூட்ஸோட பேர்லாம் சொல்லிட்டே வரணும். மாற்றி மாற்றி யார் தெரியாமல் நிற்கிறீங்களோ அவங்க என்கிட்ட பஞ்சம் வாங்குவாங்க. தெரிஞ்சவங்க அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வினர். ஓகே, பாய் பாய். நம்மளுடைய அந்த வண்டர்ஃபுல் கேம் ஷோ காயில் பெல்லு வாயில் சொல்ல வி ஆர் கோயிங் டு ப்ளே தட் அண்ட் அதுக்கு வந்து நாங்கள் போனோம். நீ கேம் இல்லாட்டியும் போகிற நிலமையில தானே அசர் இருக்க? ஓகே அசர் ரெடியா? யா என் பேர் ரெடி. ரெண்டு பேர் ரெடியா? ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன அசர் மூஞ்சி மூடி வச்சிருக்கா? ஒரு வெக்கம் தான். என்ன பஞ்ச் பண்ண சொன்னா பஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இதயத்தை பஞ்ச் பண்ணுவாரு? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு இப்ப ஹீரோயின்ஸ் ஹீரோஸ் எல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரே டைட்டில் தான் போக போறீங்க. இந்தியாவில இருக்க ஸ்டேட்டோட நேம்ஸ் அருந்ததி. ஓகே, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, பஞ்சாப். ஜெயிச்சவங்க போடக்கூடிய ring, earring, chain, pendant, anklet, bracelet, bangles, bracelet, bangles, watch, I don't know. Come on. Sunglass. Wow, beautiful, wonderful, marvelous. You are wearing a sunglass. என்ன பார்த்ததுல தான் அந்த ஐடியா வந்துச்சு. சன்கிளாஸ் இல்ல, ஆக்சுவலா அந்த ஞாபகம் கூட எனக்கு போயிடுச்சு. ஆக்சுவலா காலையில சாப்பிடுற டிபன் ஐட்டம்ஸ் இட்லி, புட்டை, தோசை, அப்பம், பொங்கல், பூரி, மெதுவடை, சப்பாத்தி, சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட், கம் ஆன் கம் ஆன் 5 4 சாண்ட்விச், பொங்கல், பொங்கல் இன்னும் சொல்லுங்க. ஏமா அடிச்சிடலாம், யூஸ் கூடாது. பாயில் சிக்கன் அது பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, அது பிரேக்ஃபாஸ்ட் இல்ல. யா அவங்க சாப்பிட்டு சாப்பிடலாம். ஓபன் தமிழ்நாட்டுல அது பிரேக்ஃபாஸ்ட். ஆமா, தமிழ்நாடு கேரளா இருக்கும்போது நம்ம ஃபாரினோட இல்ல. நீங்க வந்து இட்லி பூரி வடை அப்படின்னு அடிச்சு ஊத்திட்டு இருக்கீங்க, அங்க புட்டு கடலை கட்டி கேரளா. சரி
ஓகே இப்போ வந்து இந்த கேமோட வெற்றியாளர் வந்து இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, थैंक यू. ஓகே ஃபைன். சோ இதுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் எல்லாம் பண்ண போறீங்க? பனிஷ்மெண்ட் இது இல்லையா? பனிஷ்மெண்டா இவங்களுக்கு கொடுக்கலாமா? இல்ல உங்களுக்கு. எனக்கா? இவங்க தான் தோத்துறாங்க. சோ வாட் ஐ வாண்ட் டு டு? அந்த பாண்டிங் இருக்குல்ல. ஓகே, வாட் ஐ வாண்ட் டு டு? கம் ஆன். எதாச்சும் சொல்லு. இல்ல இந்த டைம் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்துருங்க. நான் ஒரு சமயம் கார்த்திக் சௌந்தர்யாவை தூக்குற மாதிரி உங்களை நான் தூக்கிட்டு ஒரு பாட்டு பாட்டா. இல்ல இல்ல, ஏதாச்சும் ஆக்டர் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களா? இல்ல, கமலஹாசன் வந்து ஒரு மூவில அந்த கொடலாம் வெச்சிட்டு பண்ணுவாரே, அது மாதிரி. அந்த மாதிரியா? வல்லா நிகிதா, நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல, ஆனா உன பார்க்கும் போது எனக்கு கவிதைகள் தான் நிறைய வருது. காண்பது எல்லாம் தலைகீழ் தோற்றம், என்னோடு ஏனோ இத்தனை மாற்றம். பூமி என்பது வெகு தூரமாகிறது, நட்சத்திரங்களோ நெருக்கமானது. உன்னை பார்த்த பிறகுதான் புரியலையா? புரியலையா? எங்களால முடியல, தெரியாம கேட்டுட்டு. அதாவது கேம் முடிஞ்சிருச்சு, நீங்க உங்க சீட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணலாம். ரெண்டு பேரும் நல்லா விளையாண்டீங்க. ஹாப்பி நியூ இயர். பயப்படுறாங்க, பேய்ன்றதை தாண்டி வந்து அந்த கேரக்டர் ரொம்ப லவ் பண்றாங்க, அதோட அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சூப்பர், கிரேட். நான் உங்களோட ஒரு ஃபேன் மொமெண்ட். ஆக்சுவலி மலையாளத்துல பண்ணிருக்கனால கேலாவில பீப்புள் கேன் ரெகனைஸ் மீ. அப்போ இங்க வரும்போது யாருக்குமே அப்படி தெரியாது. ஸோ இந்த சீரியல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் எபிசோட்ல எல்லாமே என்னோட கெட்டப் கொஞ்சம் சேஞ்சா கொஞ்சம் அப்படி இருக்கும். ஸோ வெளியில போகும்போது யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் இருக்கும்போது தான் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தி ஸ்டார்டட் ரெகக்னைசிங். அதுக்கப்புறம் ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. கேலாவில் ஐ ஹாவ் சம் பீப்புள் ஹூ லவ் மீ. அதே மாதிரி சென்னையிலையும் தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ லவ் மீ. இல்லை, அப்படி ரெகக்னைஸ் பண்ணி ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபேன் மொமெண்ட்னா என்ன? ஒரு மாலில் போகும்போது தெர் வாஸ் ஒன் பர்சன் அங்கே ஒர்க் பண்ணுறது. ஆக்சுவலி மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி போய் இந்த சீரியல் 10:30 சீரியல், ஸோ எப்படி போய் பார்ப்பேன்னு தெரியாது. பிகாஸ் எல்லாருமே 10:30 டே ஸ்லீப் அல்லனா மேபி ஏதாவது ஒர்க் இருக்கும், ஃபுல்லாக பிஸியாக இருக்கும். அப்படி இருந்ததுக்கு அப்புறம் கூட இந்த சீரியல் பார்க்கணும்னு நினச்சி சம்ஹவ் அந்த 10:30 பார்ப்பேன். அதனால அல்லனா யூடியூப்லேயாவது கொஞ்சம் எபிசோட்ஸ் எடுத்து பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன். அது ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. அப்படி எல்லாம் இருக்கிறது இதுக்காக கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பாக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, சூப்பர். அண்ட் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கேக்குற கேள்விக்கெல்லாம் பியூட்டிஃபுல் ஆன்சர் பண்ணீங்க. அருந்ததி சீரியல்ல ஃபியூச்சர்ல நாங்க எந்த மாதிரி காட்சிகள்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் எங்களுக்காக? ஓகே, இப்போ இந்த வில்லன் சேசிங் தான் ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு. பிகாஸ் நாங்கள் சிஸ்டர் தெரிஞ்சிருச்சு, எல்லாமே இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அந்த வில்லன் வந்து நாங்கள் எப்படி பயங்கரமாக பிளான் பண்ணி அதை எப்படி டிராவல் பண்ணி எடுத்துட்டு போய் அதை கண்டுபிடிக்க போருமா என்றது சேசிங் மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு நிறைய ஃபைட்டும் சேலஞ்சஸ் எல்லாமே பார்க்கும். எனக்கு வராது. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் இன்னும் இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஓஹோண்டு பல நாட்கள் வந்து வெற்றிகரமாக ஓடணும் அப்படின்ட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எங்கள் வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ நம்மளோட சீரியல் அருந்ததி உங்களோட லவ் சப்போர்ட்டால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. உங்கள் ஒவ்வொருத்தோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களோட கேரக்டர் எல்லாமே ஒன்று ஒன்று நாங்கள் பார்த்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டோன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அருந்ததி சீரியல் பாருங்கள், உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும். லைக் ஷீ சைட், அதே மாதிரி இந்த சீரியலுக்கு எல்லாரோடையும் லவ் சப்போர்ட் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சது அதே மாதிரி கண்டினியூ வேணும். இந்த சீரியல் மட்டும் இல்லை, எல்லா கேரக்டர்ஸுக்கும், எல்லா ஆக்டர்ஸ் இது இந்த கேரக்டர் பண்ணுற எல்லா ஆக்டர்ஸுக்கும் உங்கள் லவ் சப்போர்ட் கண்டினியூவாக வேணும். அதே மாதிரி என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் காம்ப்ளிமெண்ட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் எங்களுக்கு மெசேஜ் அப்படி ஏதாவது ஏதாவது வழியில் யூ ஹாவ் டு சே, அதுக்கேற்ற மாதிரி வில் டூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இந்த நேரத்தில் லெவஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்காக.